இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்கள் செராஃபின் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஆண்டவருடைய வருகையை குறித்து தான் உங்ககிட்ட பேச போகிறேன். வேதத்தில் வந்து ஆண்டவருடைய வருகை குறித்து என்ன நமக்கு வெளிப்பாடு இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். மத்தேயு 24 அதிகாரத்தில் 3 வசனங்களில் இவ்வாறாக கொடுத்துருக்குது. மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒலிவ மரத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது தனியாக அவருடைய சீடர்கள் மட்டும் அவர்கிட்ட வந்து நெருங்கி வந்து உட்கார்ந்து அவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் சொன்ன அந்த நாட்கள் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய வருகையும் அடுத்து உலக முடிவும் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், அந்த நாள் எப்போ அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறாரு அவங்களுக்கு அப்படின்றத தான் இந்த மத்தேயுவில் அழகாக பதிவிட்டுருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். மத்தேயு 24:6 இவ்வாறாக வருது. போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்கப் போகிறீர்கள், ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இவை நிகழத்தான் வேண்டும், ஆனால் இவையே முடிவாகா. நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். சில இடங்களில் பஞ்சமும் நில நடுக்கங்களும் ஏற்படும். இவை அனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கமே. அப்பொழுது பலர் நம்பிக்கையை இழந்து விடுவீர், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பர், ஒருவரை ஒருவர் வெறுப்பர். பல போலி இறைவாக்கினர் தோன்றி பலரை நெறி தவறி அலையச் செய்வர். நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும், ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். கொள்ளை நோயான கொரோனா பாருங்க, 2020 நமக்கு வந்தது. இதற்கு முன்பாகவும் பல்வேறு விதமான கொள்ளை நோய்கள் பாருங்க இந்த உலகத்தில் வந்திருக்குது. ஆனால் அந்த கொள்ளை நோய்களுக்கும் இந்த இப்போ வந்திருக்கிற இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது மக்களை. இந்த கடைசி காலகட்டத்தில் இப்படியெல்லாம் நடக்கும், ஆனாலும் நீங்கள் மன உறுதியோடு இருங்க, அது அப்போ தான் நீங்கள் மீட்பு பெறுவீங்க அப்படின்ட்டு கடவுள் இங்கே அழகாக சொல்லியிருக்கிறது நமக்கு புரியுது. லூக்கா நற்செய்தி 21:9 ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகில் உறாதீர்கள், ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், என் பெயரின் பொருட்டு உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஆமேன். வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் கூட கீழே விழும் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், வானத்துலேருந்து ஒரு நட்சத்திரம் விழுந்ததுன்னா அந்த பகுதியே காணாமல் போயிடும், அந்த இடமே இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமும் இந்த கடைசி காலகட்டத்தில் உண்டு அப்படின்னு வேதம் சொல்லுது மக்களை. இவையெல்லாம் தேசத்தில் சம்பவித்தாலும் நாம் செய்ய வேண்டியது என்ன, இதுதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். நாம் என்ன செய்யணும்? இப்போ இதெல்லாம் உலகத்தில் நடக்குது, என்னெல்லாம் நடக்குது பாருங்கள். இந்த தொற்று நோய் வந்து இதுதான் ஆரம்ப காலகட்டம், இதை சூழ்ந்து நிறைய நோய்களும் நமக்கு தாக்குதல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் பாருங்கள், பூகம்பங்களும் நில நடுக்கங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், அரசை எதிர்த்து அரசும் ஒவ்வொரு நாடுக்குள்ளே இன்னொரு நாடும் சண்டையிட்டு கொள்ளும் அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், ரொம்ப பஞ்சமும் பட்டினியும் நாட்டில் நடக்கிறதுக்கும் தேசத்தில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த வசனங்கள் நமக்கு வந்து தெளிவாக சொல்லுது மக்களை. இதையெல்லாம் நம்ம நோக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இது எல்லாமே ஒத்துப்போகுது இல்லையா? இப்போ பாருங்கள், இஸ்ராயல் மக்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையும் இப்போ நடந்துக்கிட்டு தானே இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் இருந்தாலும் நாம் எப்படி இருக்கணும், அதை தான் இங்கே கடவுள் நமக்கு இன்னைக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு மக்களை. இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது வந்து ஒரு கடைசி காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. ஏன் அப்படின்னா பாருங்கள், மத்தேயு 24 அதிகாரத்துலேயும்
லூக்கா நற்செய்தியில் 9வது அதிகாரத்திலையும் நாம் இவ்வாறாக பார்க்குறோம். அப்போது அந்த சீடர்கள்கிட்ட வந்து கடவுள் வந்து என்ன வெளிப்படுத்துகிறாரு, என்னுடைய வருகை காலம் வரும்பொழுது இதெல்லாம் உலகத்தில் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனாலும் நீங்கள் மன உறுதியோட தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா துன்பங்களும் உபத்திரங்களும் உண்டு தான், ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு இருக்குது. அப்போது நம்ம பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம சந்திக்க வேண்டி இருக்கோம் அப்படின்றது தான் இங்கே நமக்கு தெளிவாக தெரியுது. ஆகையால் நாம் நம்மளை குறித்து தைரியத்தோடு கூட இருக்கணும், பிறருக்கும் நம்ம தைரியம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும், கடவுள் நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்லணும். நாம் செய்த அநேக தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனிடம் நம்ம மண்டியிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மக்களை நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த அநேக பாவங்களுக்காகவும் நம்ம இறைவனிடம் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டு இறை வேண்டல் செய்யணும். கடவுளோடு கூட நம்ம ஒன்றித்து நல்ல ஜபத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நமக்குள்ள ஒரு தைரியமும் இருக்கும். நம்ம சுற்றிலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட நம்ம கடவுள் மீட்டுக்கொள்வார் அப்படின்ற எண்ணத்தோடு கூட நம்ம வாழ முடியும். எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து இருந்த போதிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறாருன்ற தைரியத்தோட விஸ்வாசத்தோட நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ளும் பொழுது வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சந்திப்போம். மக்களை கடவுள் நம்மோடு இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. தினமும் இறை வேண்டல் செய்யுங்க. மக்களை நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு 13வது வசனத்தில் இறைவன் நமக்கு சொன்னதை நாம் பிடிச்சு கொண்டு அதுபோல் நம்ம மன உறுதியோடு கூட வாழ ஆரம்பிப்போம்.